வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வைஸ் தமிழ் பை ஃபோனர்னா. இன்னைக்கு தேதி July 30, 2019 அண்ட் இது எபிசோட் 147. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் பிக்சல் ஃபோரோட ஃபேஸ் அன்லாக்கிங் டெக்னாலஜி வந்து இப்போ அஃபீஷியலாகவே வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் லீக் ஆகும், இப்போ வந்து கம்பெனியே விட்டுறாங்க. வச்சுக்கோங்க, நீங்களே போங்கடா. என்ன வச்சா? முதல்ல என்ன ஃபோட்டோ முதல்ல கேமரா பேக் கேமரா டீஸ் பண்ணாங்க. இப்போ என்னென்னா ஃப்ரண்ட் கேமராவில் ஃபேஸ் அன்லாக்கு வித் எக்கச்சக்க சென்சார்ஸ். ஃபோட்டோவில் பார்த்தாலே ஒரு வழியா இது எப்படி தெரியுமா இருக்கு, நிறைய எப்படியோ மேல வந்து நாங்க பெசல் ரிமூவ் பண்ற மாதிரி தெரியல. சாம்சங் மாதிரி நோட் 9 அடிக்கி வச்சிருப்பானே அந்த மாதிரி இருக்கு. சரி, ஏதோ ஒண்ணே. முன்னெல்லாம் என்ன ஆகுனா, ஒரு அவ்வளவு பெரிய சின்னோ கீழே சின்ன பெருசா இருக்கும், மேல வந்து இப்போ ஏதோ ஒரு வகையில அந்த தெய்வமா பார்த்து ரீசன் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வச்சாங்கல்ல, ஆப்பிள் ஏன் இவ்வளவு பெருசுன்னா பாருங்க, இவ்வளவு சென்சார்ஸ் இருக்கு ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு. ஆனா அது நாச் வந்து பெருசா இருக்கும். இது வந்து நாச் இல்ல, பெசல் இல்ல, அதனால மேனேஜர்லாம் இருக்கும் பாக்க. சரி, இப்போ இதுல நாச் வச்சா எங்க வைக்கிறது? அதுதான் நான் சொல்றேன், ஆப்பிள் டச்லாம் நாச் இருந்தது நல்லா இல்லன்றேன். ஆப்பிள் நாச் கேமரா இருந்தாலும் சமகத்துதான். ஐபோன் ஏன் ஐபோன் நாச் இல்லாம இருந்தா எல்லாரும் என்ன மோசம் சொல்றாங்க? ஐபோன் அதுல பெசல் தான் நல்லா இருக்கும். ஐபோன் செம்மையா இருக்கும், அது நாச் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்க முடிஞ்சது. சரி, ஏதோ விபூதி பட்ட மாதிரி இருக்கு. என்னென்ன இருக்கு இதுல? இதுல நார்மலா ஃபேஸ் அன்லாக் இருக்கு. ஃபேஸ் அன்லாக் ஐஆர் கேமரா வந்து ரெண்டு இருக்கு, ரெண்டு கேமரா ரெண்டு சைடுலயும் இருக்கு. ஷவுமில ஆல்ரெடி ஒன்னு இருக்குல்ல, போக்கோல. ஆமா, அது தவிர ஃபேஸ் அன்லாக் ஃப்ளட் எலிமினேட்டர் ஒன்னு இருக்கு, அது வந்து ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் பண்ணும். சோ அதுவும் இருக்கு. அது எல்லாத்துக்கும் எல்லா ஃபேஸ் அன்லாக் தான் இருக்கும். இது தவிர ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, யூஷுவல் சென்சார், ஃபேஸ் அன்லாக் டாட் ப்ரொஜெக்டர் ஒன்னு இருக்கு, அது வந்து ஃபேஸ்ல வந்து அந்த இன்ஃப்ராரெட் இது நம்ம இதுல தான் பாத்துர்க்கோமே. ஆப்பிள் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல்ல டாட் டாட்டா ஃபுல்லா இது பண்ணி அதை கேப்சர் பண்ணும் எல்லா ஃபேஸ் பாயிண்ட்ஸையும். அதுவும் இல்லாம சோலி ரேடார் சிப்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா கூகுளோட ஏ டாப்னு ஒன்று இருக்கு. சரி, அது வந்து 2015 இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி. ஓகே, அது எதுக்குன்னா, இந்த இப்போ நீங்க போன் எடுத்து ஃபேஸ் அன்லாக் இருக்குல்ல, இப்போ ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோன்னு போன் எடுக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணி அந்த ரேடார் சிப் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் பண்றதுக்காக போன் அதை ஆக்டிவேட் பண்ணும். அந்த ஃபேஸ் அன்லாக் சென்சார்ஸ் ஆக்டிவேட் பண்ணிடும் இந்த சிப். நைஸ்ல ஈடித்து மாதிரி இருக்குமா? அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இல்ல? அதெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் வரல. சரி, செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி எந்த லட்சணத்துல இருக்குன்றத பாப்போம். அவங்க என்ன சொல்றாங்க, ஆன் டிவைஸ்லயே எல்லாமே இருக்கும், கிளவுட்ல எல்லாம் அப்லோட் ஆகாது, எல்லாமே ஆன் டிவைஸ் இந்த சிப்லயே இருக்கும். அப்புறம் வழக்கம் போல பிக்சல் டைட்டானியம் சிப் இருக்குல்ல? ஆமா ஆமா, போனதுல M2 இருந்ததா? இல்ல, அதான் டைட்டானியம் ஜெனரேஷன் 2 ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அதுலயே எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும், ஃபேஸ் டேட்டா எல்லாமே இது ப்ரொடெக்ஷன் இருக்கும். எங்க சர்வருக்குலாம் இதெல்லாம் போகாது, ஃபேஸ் டேட்டா எல்லாம் நாங்க சேவ் பண்ண மாட்டோம். சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து அக்யூரேட்டா இருக்கும் அப்படிதானே? அதுவும் இல்லாம கெஸ்டர்ஸ் இருக்கு. புது கெஸ்டர்ஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோஷன் சென்ஸ் கெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து வெறும் கேமரா வச்சே இது பண்ணியிருந்தாங்க, கேமரா இதை வச்சு. இது வந்து இந்த ரேடார் சிப்பு இதெல்லாம் மூலமா இது பண்றாங்க. இது LG V40 லே இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஏர் கெஸ்டர்ஸ் அதெல்லாம். ஆமா, இப்போ ரீசன்ட்டா G8 ஈவென்ட்ல எல்லாம், சாரி G8 ல V40 இல்ல G8. இது எதுக்குன்னா, சாங்ஸ் ஸ்கிப் பண்றதுக்கு, அலாரம் ஸ்னூஸ் பண்றதுக்கு, போனை சைலன்ட் பண்றதுக்கு, இதெல்லாமே ஹேண்ட் மோஷன்ல. இதெல்லாம் எங்க ஆளு எப்போ G8 ல பண்ணியாச்சு. G8 க்கு முன்னாடியே நோக்கியாலயும் பண்ணியாச்சு. இது என்ன சொல்லிருக்காங்கன்னா, செலக்ட் கண்ட்ரீஸ்ல தான் இந்த பிக்சல் சென்ஸ் மோஷன் சென்ஸ் ஃபீச்சர் அவைலபிள் சொல்லிருக்காங்க. ஹார்ட்வேர் இருக்கும். ஏன் அப்படி ப்ரூவ் பண்றாங்க? ஏதாவது இனிஷியலா இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவான்னு யோசிச்சிருப்பாங்களா இருக்கும். இப்ப இந்தியால வந்து நம்ம ரொம்ப துல்லியமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாலும் கூட பப்ளிக் யூஸ் பண்ண மாட்டாங்க தானே? அது இருக்கு, அவ்வளவுதான். இப்போ நார்மல் போன்ல இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்டே இருக்கட்டும், எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இல்ல சின்ன பசங்க, இல்ல இல்ல சின்ன பசங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் ஒன்னு இருக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. மத்தவங்க ஸ்கிப் தான், வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே சாதா பிங்கர் பிரிண்டே நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்கிப் தான் கொடுப்பாங்க, கான்ஃபிகர் பண்ண சொன்னா ஸ்கிப் கொடுத்துட்டு போயிடுவாங்களா? அதனாலதான் மேபி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து இதெல்லாம் ரொம்ப. இது என்ன அட்வான்டேஜ்னா, நார்மல் ஃபேஸ் அன்லாக் கேமரால ஃபேஸ் அன்லாக் பதிலா இது ரொம்ப செக்யூர்டு. ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லா மேப் பண்றதுனால செக்யூர்டான ஒரு விஷயம். சரி, மீடியா டெக் நியூஸ்க்கு வருவோம். மீடியா டெக் ஹீலியோ G90 சிப்செட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, 90T, அந்த 9090T னா மட்டும் சொல்லிட்டு ஏதோ பஸ் ரூட் நம்பர் மாதிரி இருக்கு. 90T னா ஓவர் கிளாக்டு பிளஸ் புது ஃபீச்சர்ஸ்லாம். நார்மல் வந்து A76 A55 கிளாக்டு 2 GHz தான். இது வந்து 2.05 கொஞ்சம் ஸ்லைட்டா ஓவர் கிளாக்டு.
அப்புறம் அப் டு 10 ஜிபி ரேம் சப்போர்ட் 90T ல ஸ்னாப் டிராகன் 700க்கு போட்டியா? ஆமா 730 ஜிக்கு போட்டி தான் அப்படி போட்டின்னு சொல்லி இப்போதான் அவங்க வந்து இன்னும் கூட அவங்க 7 ஈக்குவல் பண்ண மாதிரி தெரியல. என்னென்ன வேலை பாக்குது? 150 200 சரி. இது மூணு கலர்ல கிடைக்குதுல்ல, ப்ளூ, பிளாக் அண்ட் ரெட். நமக்கு நம்ம நீ வாங்கு, நம்ம பாப்போம் எப்படி இருக்குன்னு. உன் போன்ல ஒட்டுவோம். நீ.com ல அவைலபிளா? சரிடா. அடுத்து
இன்னியோட கடைசி நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா பெரிய ப்ராஜெக்ட் டெக்ஸ் ஏன்டா எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க தெரியல. ரியல்மி ஓஎஸ் இருக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க, ஏன்னா ஏற்கனவே ஆண்ட்ராய்ட் கியூ பீட்டா அந்த இதுல இருக்குல்ல லிஸ்டிங்ல, அதனால ரியல்மி ஓஎஸ் கூட இருக்கலாம் நிறைய ரூமர்ஸ் கேம்பி. இல்லடா ஆல்ரெடி இவங்க கம்யூனிட்டி பேஜ்ல இந்த போன் லான்ச் ஆச்சு இல்லையா ரியல்மி எக்ஸ் லான்ச் ஆகும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி புதுசா நாங்க ஓஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆக்சிஜன் ஓஎஸ் மாதிரி நிறைய லீக் ஆக ஆரம்பிச்சது அதை பத்தி. ஸோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம், பட் இல்லைன்னு வச்சுக்கோ பெரிய பல்ப் ஆயிருந்தா அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நம்பி பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நானும் பீட்டா டெஸ்டர் ஆவன் நானும் பீட்டா டெஸ்டர் ஆவன் டெஸ்டரோட சுத்திட்டு இருப்பாங்க, கடைசியில ஒண்ணுமே இல்லை தம்பி நாங்க அதெல்லாம் எதுவும் தரலன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். பார்ப்போம், இப்போதைக்கு தான் பீட்டா டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் பீட்டா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல, ஆளு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பீட்டா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணி என்டிஏ வேற சைன் பண்ணோம், யார்கிட்டயும் சொல்லாதீங்க இதை பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் ஆளு தான் எடுப்பாங்களே தவிர ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க பீட்டா, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சத்தா பேசாதீங்க. சரி ஸோ இவ்வளவுதான், இதெல்லாம் தான் இங்கோட நியூஸ். டேய் இது என்ன தொடர்ந்து ரெண்டு நாள கொஞ்சம் மந்தமாவே இருக்கு நியூஸஸ்லாம். கரெக்ட் தான், கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ரைட், வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நாளைக்கு நாங்க உங்களை சந்திக்கிறோம். டில் தென் திஸ் இஸ் விக்னேஸ்வர், சிவசன், சிவபரணி, அண்ட் மறக்காம எங்களோட ரியல்மி எக்ஸ் வீடியோ ரிவ்யூ பாப்பா இருக்கு. இன்னைக்கு வந்து ரியல்மி எக்ஸ் வந்துரும், நீங்க பாருங்க பாத்துட்டு ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேயா, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் ஒரு கிளிக். ஓகே.